வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் அங்க ஹோஸ்ட். சோ நீங்க வந்து பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் பாத்துக்கிறீங்களோ பாக்கலையோ, அட்லீஸ்ட் அந்த கேப்டன் ஜாக் ஸ்பாரோட பேர் வந்து பதினா கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையில சொல்ல போனா ஜாக் ஸ்பாரோ இல்லனா அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் பிரான்சைஸே இல்லன்னு தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரீபூட் பண்ண பாக்குறாங்க. புதுசா ஒரு ஜாக் ஸ்பாரோ உள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க. சோ அது என்ன மாதிரி இருக்க போது, என்ன மாதிரி ஸ்டோரி கொண்டு போறாங்க சத்தியமா தெரியல. பட் நம்ம ஜானி டெப்ப எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவு வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ஸ்பாரோ பாத்திரம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் தான் உண்மையிலேயே நல்லதா இருக்கும். பட் அகைன் எத்தனை பேர் ஜாக் ஸ்பாரோ வந்து மிஸ் பண்ணி சொல்லி மறக்கமே கிளா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ல இருக்க எல்லா படங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபுல் டைம்ல நான் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கு தனியா பைரட்ஸ்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. சோ இப்போதைக்கு நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்ல ரொம்பவே முக்கியமான கேப்டன் ஜாக் ஸ்பாரோட ஆரிஜின் தான் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ அவரை பத்தின ஸ்டோரி உங்களுக்கு வந்து நிறையவே தெரிஞ்சிருக்கலாம். பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் அவர் வந்து பிரசன்ட் டேல நடக்கிற அந்த விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அவரோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி பைரட்டா மாறினாரு, அந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதுதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் ஜாக் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாவல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதுல நம்ம ஜாக் ஸ்பாரோ பாத்தீங்கன்னா எல்லா வகையான அவரோட பேக்ரவுண்ட், அவர் சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி பைரட்ஸ் ஆனா சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லா விளாவரே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ நான் அது ஃபுல்லா விளாவரே எக்ஸ்பிளைன் பண்ணனா கண்டிப்பா இது ஒரு அஞ்சாறு மணி நேரம் வீடியோவா போகும். நான் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து கொடுக்க ட்ரை பண்றேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபுல்லா தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த நாவல்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறது உண்மையிலே நல்லதுன்னு நினைக்கிறேன். சோ ஏன் இப்போதைக்கு நம்ம இந்த ஆரிஜின் வந்து கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அவரோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக். அவரோட அப்பா பேரு எட்வர்ட் டிக், அவரோட அம்மா பேரு என்னன்னு தெரியல. பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இந்த மாதிரி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சூறாவளி காத்துக்கு நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் வந்து பறக்கிறாரு. சோ அவர் பிறந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் அவருடைய அம்மாவோட பிரதர், அதாவது இவருக்கு அங்கிள், அந்த அங்கிளோட பேரான ஜாக்ங்கிற பேரை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தன்னுடைய குழந்தைக்கு வந்து வைக்கிறாங்க. சோ அந்த அங்கிள் ஜாக்கை நீங்க கண்டிப்பா டெட் மென்டல் நோட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்க முடியும். ரெண்டு பேருமே இன்டராக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அங்கிள் ஜாக்கோட பேரை வாங்கிட்டு இந்த பக்கம் ஜாக் ஸ்பாரோ வந்து பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கிறாரு. சோ எல்லாருமே அவரை சுட்டி தானமே இந்த மாதிரி ஜாக்கி ஜாக்கி தான் கொடுப்பாங்க. அண்ட் உண்மையில வந்து பாத்தீங்கன்னா அவர் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பைரேட் ஆகணும் அப்படிங்கிற தலை தான் பாத்தீங்கன்னா வளர்றாரு. அவரை சுத்தி இருக்க எல்லாருமே பைரேட்ஸ். அவங்க அம்மா இறந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் ஜாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஜமாலே இவர் தான் என்னுடைய அப்பாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எழும்பிச்சான். சோ அதனால எப்ப இவர் யாருன்னு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் என்னுடைய அப்பான்னு அவரே சொல்லிப்பாரு அப்படிங்கிற வார்த்தை தான் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஜாக் வந்து பேசுவாரு. பட் இருந்தாலும் எட்வர்ட் டீக் மேல நம்ம ஜாக்குக்கு எப்போதுமே ஒரு அளவு கடந்த மரியாதை இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட டைம் நம்ம ஜாக்கோட உயிரை வந்து பாத்தீங்கன்னா எட்வர்ட் டீக் வந்து காப்பாத்திருக்காரு, கூடவே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ சின்ன வயசுல இருந்து ஜாக்கை சுத்தி இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பைரேட்ஸா தான் இருந்திருக்காங்க. பட் மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த ஷிப்ல வேலை செய்யறவங்களா தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. நான் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வேலை செய்யறவனா இருக்க மாட்டேன், நான் ஒரு கேப்டனா மாறுறேன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து என்ன எல்லாருமே கேப்டன் ஜாக்னு சொல்லி கூப்பிடுங்க சொல்லி ஆர்டர் போது சுத்துவாராம். அது அப்படியே அவருடைய வளர்ந்த பருவத்துக்கு பாத்தீங்கன்னா கேரி அவுட் ஆகிடுச்சு. அவர் எப்போதுமே கேப்டன் ஜாக் ஸ்பாரோ சொல்லி கூப்பிடுங்க தான் பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருப்பாரு. தன்னை சுத்தி எத்தனை பைரேட்ஸ் இருந்தாலும் நம்ம ஜாக் வந்து அவருடைய கிராண்ட்மா பாட்டியோட பேச்சையும் அதே மாதிரி அவங்களோட அப்பா பேச்சையும் சுத்தி இருக்கவங்களோட பேச்சையும் பாத்தீங்கன்னா கேட்டு கேட்டு சலுப்பி தட்டி என்னடா இவங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு, இதுதான் பைரேட்டோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பைரேட் கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த புக்கை வந்து படிக்கிறதுக்காக நடுராத்திரி பாத்தீங்கன்னா போவாரு. சோ அவர் ஓபன் பண்ண பேஜ்ல ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வந்து பாத்தீங்கன்னா பைரேட்ஸ் யார் பேச்சையும் கேட்க கூடாது, தன்னோட மனசுக்கு தேவன் பட்டுச்சுன்னா அதை உடனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை படிச்ச அப்புறம் நான் இனிமே என் வழியில தான் போக போறேன், என் வழி தனி வழின்னு சொல்லி ஜாக் வந்து பாத்தீங்கன்னா நடுராத்திரி அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய பாதையை தேடி வந்து போக ஆரம்பிச்சாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்ச்சன்ட் ஷிப்ல ஏறி அப்படியே டார்ச்சுக்காக வந்து போயிட்டாரு. சோ அந்த இடத்துல தன்னுடைய வயசுக்கு ஈக்குவலா இருக்க நிறைய மெம்பர்ஸ் அவர் பாத்தீங்கன்னா மீட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்த்து தனக்கான ஒரு குரூவே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறாரு. ஷிப் தவலை, சோ அதனால உடஞ்சு போய் கிடந்த ஒரு ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெடி பண்றாங்க. அந்த ஷிப்புக்கு பார்னக்கல் அப்படின்னு சொல்லி பேரும் வைக்கிறாங்க. சோ இப்போதைக்கு அந்த ஷிப்புக்கு கேப்டனா நம்ம ஜாக் வந்து மாறுறது மட்டும் இல்லாம தனக்கான குரூ வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சோ தன்னோட பேரை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக த ஸ்வார்ட் ஆஃப் கோர்டஸ் அப்படின்னு சொல்லப்பற ரொம்பவே லெஜெண்டரியான ஒரு கத்தியை தேடி வந்து பாத்தீங்கன்னா பயணிக்கிறாரு. கேப்டன் டொரன்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி அந்த ஸ்வார்டை திருடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவர் அந்த கத்தியை வந்து பாத்தீங்கன்னா கார்டஸ் கிட்டே ரிட்டர்ன் பண்ற மாதிரி எல்லாம் நிறையவே சீக்வன்ஸ் போகும். சோ அவர் வந்து ஏகப்பட்ட அட்வென்ச்சருக்குள்ள பாத்தீங்கன்னா போறாரு. சோ அந்த இடத்துல தான் டால்டன் அப்படின்னு சொல்லப்பற இன்னொரு தெரிய வந்து நம்ம ஜாக் மீட் பண்றாரு. சோ இந்த டால்டன் ஆக்சுவலா நம்ம நாரிங்டன் சொல்லி இந்த சீரிஸ் படங்கள் அவர் பாத்தீங்களா அவருடைய கசின் பிரதர். சோ அவரை மீட் பண்ணி தன்னோட குரூல ஒண்ணா சேர்க்கிறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பிரம்மாண்டமான அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கையாளுவாங்க. சோ அந்த வகையில ஒன் டைம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாம்பு கூட வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு நம்ம ஜாக் மயிரில உயிர் தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வகையில தப்பிக்கிறாரு. சோ கேப்டன் மாதிரி தப்பிக்கிறாருனா நம்மள ஏமாத்துறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம டால்டனை தவிர்த்து அவருடைய மொத்த குரூ வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஜாக் அண்ட் டால்டன் மட்டும் இப்போதைக்கு இருக்கிறாங்க. டால்டன் கிட்ட ஒரு டைம் டிராவலிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு, அதுக்குலாம் நம்ம டீப்பாக போக தேவையில்ல. பட் டால்டனையும் கூட்டிக்கிட்டு தன்னுடைய அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்
போயிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா அந்த டால்டன் வந்து நேவி ஆபீசர்ஸ் கீழ வேலை செய்யற ஒரு ஆளு, ஒரு ஸ்பை, ஒரு உளவாளி அப்படின்னு சொல்லலாம். சோ ஜாக்கோட க்ளோஸ் ஆஃப் பழகி இந்த மாதிரி எட்வர்டிக்க பிடிக்கணும். ஏன்னா எட்வர்டிக் இப்போதைக்கு பைரட் லார்டா பாத்தீங்கன்னா மாறி இருப்பாரு, அது மடகாஸ்கரோட பைரட் லார்ட். சோ தன்னுடைய அப்பாவை பிடிக்கிறதுக்கு தான் இந்த பக்கம் அவன் வந்து உளவாளியா வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரியாம ஜாக்கே டைரக்டா இவனை வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டால்டன் வந்து அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நேவி ஷிப்க்கு பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்து இந்த பக்கம் எட்வர்டிக் அண்ட் ஜாக் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணது ஆக்சுவலா நாரிங்டனோட அப்பா. சோ அந்த போட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்முடைய எட்வர்டிகோட பாலிய ஸ்நேகிதனான கிப்ஸ் வந்து மீட் பண்றாங்க. சோ கர்ஸ் ஆஃப் தி பிளாக் ஹோல் படத்துல நீங்க வந்து பார்த்ததால தெரிஞ்சிருக்கும் நாரிங்டன் கீழ தான் பாத்தீங்கன்னா கிப்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி எட்வர்டிக மீட் பண்ண கிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்நேகிதன் வந்து காப்பாத்தணும்னு சொல்லி அவரே பைரட்டா மாறது மட்டும் இல்லாம எட்வர்டிக்கு உதவி பண்ணி எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ஜாக் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூடவே சேர்ந்து நிறைய விஷயங்களை வந்து ஈடுபடுறாரு. அதே மாதிரி சின்ன சின்ன நிறைய ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராவல் ஆகிட்டே இருக்காரு. எந்த ஒரு ஷிப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் தங்கல, பட் இருந்தாலும் ஒரே ஒரு ஷிப் மட்டும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு, த விக்கெட் வென்ச் அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட கேப்டனாக இருக்கட்டும், அவங்களை சுற்றி இருக்க குரூவாக இருக்கட்டும், எல்லாருமே இவனுக்கு வந்து ரொம்பவே அன்பாக இருக்கிறாங்க. ஸோ பைலட்டோட அந்த கோடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கால் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இவர் ப்ரீவியஸ் அந்த பானக்கல் ஷிப்ல இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அப்போ தான் டியா டால்மா பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே எங்கான டியா டால்மா அப்பவே நிறைய மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுருப்பாங்க. அந்த டியா டால்மா தான் நம்ம ஜாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜாக் வந்து இந்த மாதிரி விக்கெட் வென்ச்சோட அந்த கேப்டனை ரொம்பவே பிடிச்சி போயிட்டுச்சுன்னு சொல்லி அந்த காம்பஸை கேப்டன் கிட்டே கொடுத்துருவாரு. அப்போதைக்கு நம்ம ஜாக்குக்கு அந்த காம்பஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது, பட் அந்த கேப்டனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் சாலசார் இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா பைரட்ஸையும் அழிச்சே தருவேன், என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா ரெண்டு பேரும் வந்து இந்த பைரட்ஸ் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைரட்ஸாக வந்து தேடி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் அந்த கரீபியன் சீல இருக்க எல்லா பைரட்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பைரட்ஸும் ஒன்றா சேர்ந்து சாலசாரை டிஃபீட் பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்கும்போது யாராலுமே டிஃபீட் பண்ண முடியல. சாலசார் அவருடைய அந்த சைலண்ட் மேரியை வச்சு எல்லா ஷிப்பையும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும்போது அந்த விக்கெட் பெஞ்சோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிற நிலமையில இந்த பக்கம் நம்ம ஜாக்கு கிட்ட அந்த காம்பஸோட உண்மையான பவரை சொல்லி இதை பிட்ரே பண்ணிடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக் கிட்ட கொடுக்க ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் மனசில் நினைக்கிற விஷயங்கள்ல இப்போதைக்கு நேரடியாக பார்க்குறாரு. டெவில்ஸ் ட்ரையாங்கிளுக்குள்ள சாலசாரை கொண்டு போகலாம்னு சொல்லி அந்த ஷிப்போட உயரமான ஒரு இடத்துல அதை வந்து க்ரோ நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷிப்ல க்ரோஸ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, காக்கையின் கூடு. ஸோ அந்த வகையில் அந்த காக்கையின் கூட்டில் நின்று இந்த மாதிரி கத்துறாரு. அதை பார்த்தா சாலசார் இவன சின்ன பறவை மாதிரி கத்திட்டு இருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்பேரோங்கிற பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக நம்ம ஜாக்குக்கு ஜாக் ஸ்பேரோங்கிற ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அவர் நம்ம சாலசாரை தூண்டி விட்டுறது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் அவரை டேரக்டாக டெவில்ஸ் ட்ரையாங்கிள்குள்ள விட்டுட்டு மரண பங்கமாக அந்த மொத்த பைரட்ஸ் வந்து காப்பாற்றேன். ஸோ இந்த மாதிரி பைரட்ஸ் ஆஃப் கரீபியனில் ஒரு சின்ன யங்கான பைரேட் அவ்வளோ பெரிய சாலசாரே டிஃபீட் பண்ணி எல்லா பைரட்ஸும் வந்து காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்க எல்லா பைரட்ஸ்கிட்டையும் வந்து பரவுது, இன்க்ளூடிங் அவருடைய அப்பாவான எட்வர்டிக். இப்போதைக்கு எட்வர்டிக் வந்து பிரதரன் கோட் அதில் ஒன் ஆஃப் த பைரட் லார்டாக பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ தன்னுடைய சக்சஸராக அடுத்த பதவிக்கு ஜாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ரோக் பைரட்ஸ் அதாவது இங்கே இருக்க அந்த பைரட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைரட் கோடை வந்து மதித்து நடப்பாங்க, பட் அதை மதித்து நடக்காமல் அவுட்லாஸ் மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா. தெரு பொறுக்கிங் சொல்ற ஒதுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க நம்ம ஜாக்குக்கு வர வழியே தெரியல. பைரட்ஸ்ல போய் இனிமே அவரால் சேர முடியாது. ஸோ தனக்கான ஒரு வாழ்க்கை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா சேர்றாரு. அதில் நம்ம லார்ட் பெக்கத் அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கேன், அவர் கீழே நம்ம ஜாக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாரு. ரொ
ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இவருடைய அந்த 5 வருஷத்தில் கிடைக்க, ஒரு கட்டத்தில் இவர் போயிட்டு இருந்த அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்மரல்டா அப்படின்னு சொல்லப்போற இவருடைய பாலிய காதலி அவர் வந்து அட்டாக் பண்ணுறார். ஸோ எஸ்மரல்டா ஆக்சுவலாக ஒரு பைரேட். ஸோ தன்னுடைய ஷிப்பை காப்பாற்றுறதா இல்லை தன்னுடைய காதலியை காப்பாற்றுறதான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போரில் தான் ஷிப்பை தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி தடுமாறி விழுந்து கிடந்த அந்த கேப்டனை ஒதுக்கி தள்ளிட்டு இவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை வந்து டேக் ஓவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க எல்லா பொருட்களையுமே காப்பாற்றி டைரெக்டாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஸோ அதை பார்த்தா லார்ட் பெக்கெட் வந்து உண்மையிலே ஜாக் ஸ்பாரோட திறமையை பார்த்து ரொம்பவே பாராட்டுறது மட்டும் இல்லாமல் நான் உன்னை வந்து அடுத்த பொசிஷனுக்கு வந்து உயர்த்த போகிறேன், உனக்காக ஒரு தனி ஷிப்பே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மார்லின் அப்படின்னு சொல்லப்படுற அடிமைகளை தூக்கி கொண்டு போகிற ஒரு ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. இதை பார்த்தா ஜாக் ஸ்பாரோ அடிமைகளை நான் எப்போதுமே டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன், அந்த ஒரு கீழ்த்தனமான வேலைக்கு நான் எப்போதுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல லார்ட் பெக்கெட் சரி ஓகே உனக்கு அந்த வேலை வேணாம்னு சொல்கிறேன், உன்னோட அந்த ஃபேவரட் ஷிப்பனை விக்கெட் பெஞ்சை நான் உனக்கு தரேன், நீ என் கீழே ஒரு வணிக வேலை பண்ணு அதாவது ஒரு மர்ச்சன்ட்டாக இரு அப்படின்னு சொல்வது ஜாக் ஸ்பாரோ பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவருடைய விக்கெட் பெஞ்சை யூஸ் பண்ணி நிறைய வேலைகளை பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாரு. அப்போ தான் லார்ட் பெக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கா ஆயிஷா அப்படின்னு சொல்லி அவளுக்கு கேமா அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும், அந்த கேமாவில் தான் ஜெஸ்ஜெரா அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டியோட சென்டரில் அதிகப்படியான புதையல் இருக்குது. ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தனா அந்த புதையலில் பாதி தரது மட்டும் இல்லாமல் உனக்கான ஒரு மிகப்பெரிய ஷிப்பை தந்து அதோடைய கேப்டனாகவே மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாக் ஸ்பாரோவை தன்னை ஃபைனலாக கேப்டனாக மாற்ற போகிறாங்கன்னு நினச்சி ஒரு சந்தோஷத்தில் ஆயிஷாவை கூட்டிகிட்டு அந்த கேமா அப்படின்னு சொல்லப்போற ஒரு தீவை நோக்கி பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ ஆயிஷா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஜாக் ஸ்பாரோ வந்து நம்பலை, பட் ஜாக் ஸ்பாரோ உண்மையிலேயே நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே தான் வந்து அந்த கேமா அந்த தீவோட இளவரசினும் இவங்க வந்து என்னை அடிமையாக நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லும்போது நம்ம ஜாக்குக்கு கொஞ்சம் மன வருத்தமே ஆகிடுது. ஸோ அவர் ஆயிஷாவோட ஹெல்ப் மூலியமாக இந்த மாதிரி கேமாவை கண்டுபிடிச்சிடுறாரு. பட் இருந்தாலும் அந்த கேமா இருக்க அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் பெக்கெட்டை சொல்லாமல் அந்த நாட்டோட இளவரசியாக அதே இடத்துல விட்டுட்டு இந்த பக்கம் ரிட்டர்ன் ஆயிடுறாரு. ஸோ லார்ட் பெக்கெட்டுக்கு செம்ம கண்டு ஆயிடுச்சு, ஜாக் ஸ்பாரோவை தண்டிக்கணும்னு பார்க்குறாரு. ஸோ அதனால் அவருடைய அந்த விக்கெட் வெஞ்சிலேயே ஏகப்பட்ட அடிமைகளை ஏற்றி விடுறது மட்டும் இல்லாமல் இவங்களை கொண்டு போய் இன்னொரு இடத்துல இறக்கி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாரு. ஸோ ஜாக் ஸ்பாரோவுக்கு இந்த மாதிரி அடிமைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட தீவில் இந்த அடிமைகள் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் ஆயிடுறாரு. ஸோ லார்ட் பெக்கெட்டுக்கு செம்ம கோவம் வந்து நம்ம ஜாக் ஸ்பாரோவை செம்ம அடி அடித்து போட்டு அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பைரேட் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையும் குத்துறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஜாக் ஸ்பாரோட கையில் அந்த பீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வடுவும் இருக்கும். இதுக்கு மேலே அதிகபட்ச தண்டனையை அவருடைய ஃபேவரட்டான ஷிப் அந்த விக்கெட் வெஞ்சை அவருடைய கண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பிட்டு கொளுத்துறாரு. ஸோ எரிஞ்ச அந்த ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஜாக் ஸ்பாரோ எல்லாரையும் உதறி தள்ளிட்டு அந்த ஷிப்பை எப்படியாச்சும் காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை நோக்கி வந்து போக அந்த ஷிப்பு இந்த பக்கம் மூழ்கிறது மட்டும் இல்லாமல் ஜாக் ஸ்பாரோவையும் தண்ணிக்கடியிலே கூட்டிகிட்டு போகுது. தண்ணிக்கடியில் ஆல்மோஸ்ட் அந்த லேண்ட் ஆஃப் டெட்டை நோக்கி போயிட்டு இருந்தால் நம்ம ஜாக் ஸ்பாரோ வந்து பார்த்தீங்கன்னா டேவி ஜோன்ஸை சமன் பண்ணி வர வைக்கிறாரு. ஸோ டேவி ஜோன்ஸ் கிட்ட ஒரு சின்ன டீலிங் வந்து போகிறாரு, தன்னையும் தன்னுடைய கப்பலையும் இந்த மாதிரி காப்பாற்றி அந்த கப்பலோட கேப்டனை நான் வந்து 13 வருஷம் வந்து இருக்க வச்சா நான் உனக்கு 100 வருஷம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன டீலிங். ஸோ இந்த ரீலிங் பிடிச்சிக்கிட்ட நம்ம டேவி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பாரோவையும் அவருடைய அந்த எரிஞ்சு போன கப்பலையும் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கொடுக்குறாரு. ஸோ வெளியில் வந்து அந்த கப்பல் வந்து இப்போதைக்கு எரிஞ்சு போய் தான் இருக்கு. ஸோ எரிஞ்சு கறிக்கட்டையாக இருக்க அந்த கப்பலை அப்படியே ரீமாடல் பண்ணி அந்த கருப்புக்கு ஏற்ற ஒரு கருப்பு செயலியும் போட்டு பிளாக் பேர்ல் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்க ஒரு வசனத்தை இந்த பக்கம் தன்னுடைய கப்பலுக்கு பேராக சுட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலோட கேப்டனாகவும் பார்த்தீங்கன்னா மாறுறாரு. இந்த கப்பலுக்கு நிறைய க்ரூ மெம்பர்ஸ் தேவை, அதனால டார்ச்சுகால நிறைய போய் இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கிப்ஸ் அண்ட் ஃபைனலி நம்ம பாபோசாவை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி தன்னுடைய ஃபர்ஸ்ட் மீட்டாகவே பாபோசா வந்து ஏற்றுக்கிறாரு. ஸோ பிளாக் பேர்ல டேவி ஜோன்ஸ் ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அதை இந்த உலகத்திலே செம்ம வேகமான கப்பலாக மாற்றி கொடுக்க நம்ம ஜாக் ஸ்பாரோ ஏகப்பட்ட தீவுகள் ஏகப்பட்ட கொள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய பைரேட்டாகவே மாறுறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த கேப்பில் தான் அஃப்கோர்ஸ் நம்முடைய ஏஞ்சலிக்காவும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஞ்சர் சைஸில் வர அந்த ஏஞ்சலிக்கா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் எனக்கு கப்பல் தான் முக்கியம் சொல்லி அவர் வந்து கேப்டனாக வந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் அஃப்கோர்ஸ் அந்த கார்டஸோட ஆஸ்டெக் கோல்டு எங்கே இருக்குது அந்த ட்ரெஷர் எங்கே இருக்குங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடுது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பாபாஸ் அக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பாரோவை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு அந்த மொத்த கோல்டையுமே நமக்கே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ பாபாஸாவும் கேப்டனாக மாறுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக்கை ஒரு தீவில் தனியாக ஒதுக்கி விட்டுட்டு இவங்களை அந்த கோல்டு எடுக்க போய் அது ஒரு
சாபமாக மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து தான் இந்த மாதிரி அஞ்சு படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அஞ்சு படங்கள்லையுமே அஃப்கோர்ஸ் நம்ம ஜாக்ஸ்பரோட அந்த மொத்த வரலாறையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஜாக்ஸ்பரோ தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எப்போதுமே பண்ணணும்னு சொல்லி நினைச்சதே இல்லை. தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சு சுதந்திரமாக சந்தோஷமாக ஒரு கேப்டனாக வாழணும்னு நினச்சவர். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட சாகசங்களை பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு. எப்போதுமே உயிரோடு இருக்கணும்னு நினச்சிதான் ஃபவுண்டன் ஆஃப் யூத்தெல்லாம் தேடி போவார். பட் கடைசி வரைக்கும் இவங்க உயிரோடு இருந்தாலும் பெயர் தான் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்பரோவுக்கு புரிஞ்சு இதை விட இன்னும் அதிகமான சாதனைகளை ஈடுபடுவார். ஸோ பாப்பம் ஜாஸ்பரோட ஃபியூச்சர் வந்து எப்படி அமைய போதுன்னு சொல்லி டெட்மெண்டல் நோட்டல்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்து சொல்லி யாருக்குமே தெரியாது. ஃபைனலாக பிளாக் பால் அவருக்கு வந்து கிடைச்சிச்சு. அவரே கேப்டனாக மாறிட்டார். துரோகம் பண்ணவும் யாரும் இல்லை, கடலில் சபிக்கப்பட்டவங்களும் யாரும் இல்லை. ஒரு சுதந்திர மனிதனாக இப்போதைக்கு கடல் ராஜாவாக சுற்றிட்டு இருக்காரு கேப்டன் ஜாக்ஸ்பரோ. ஸோ அந்த கேப்டன் ஜாக்ஸ்பரோ குணாதிசயங்களில் உங்களுக்கு ஃபேவரட் ஆனது எது? நான் உண்மையிலேயே ரொம்பவே ஷார்ட் பண்ணி தான் இவரோட அந்த அட்வென்ச்சர்ஸ் சின்ன வயசில் பண்ண அந்த சாகசங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அந்த நாவல் படித்தா தான் உண்டு. என்னால் முடிஞ்சால் ஃபியூச்சரில் அந்த நாவல்ஸை தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஏன் உங்களுக்கு கேப்டன் ஜாக்ஸ்பரோ ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்தாங்கன்னா மறக்காம இந்த லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், முக்கியமாக ஷேர் பட்டன் முக்கியம். நிறைய ஜாக்ஸ்பரோ ஃபேன்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வழியில் மீட் பண்ணி எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர் டைம்.